பார்ப்பதற்கே பண்ணி கடித்தது போல தெரியும் இவன் தான் டிக்டாக் சைக்கோ. சாப்பிடாமல் கூட 10 நாள் இருப்பானே தவிர டிக்டாக்கில் வீடியோ போடாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டான் என்கிறார் மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து. பொண்ணுங்களுக்கு இப்படி இருந்தா பிடிக்கும், காதுல கம்மல். பார்ப்பதற்கு அப்பாவி போல தெரியும் இவன் தான் தாமரை குளத்தை சேர்ந்த தினேஷ்குமார். உனக்கே உன் வயசு வரலன்னு சொல்லிட்டு டிக்டாக்ல இருக்கிற ஆடியோவை எடுத்து டப் பண்ணி போயிட்டு இருக்க. நான் பிளாக் பண்ணி வச்சாச்சு அவங்கள. இருந்தாலும் அவங்க கூட நிறைய பொண்ணுங்க டூயட் போட்டு நம்ம ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு யார பார்க்க போறோம்னா, டிக்டாக்ல வந்து பல குரல்ல பேசி, அதாவது சிங்கிளுக்கு வந்து சப்போர்ட் ஆகும், முரட்டு சிங்கிளுக்கு மிக பயங்கரமான சப்போர்ட்டாகவும் இருக்கிற முரட்டு சிங்கிள் மாரிமுத்து என்கிற சுந்தரேசனை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நேயர்களை நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம ஊடகத்தின் சார்பாக பல குரல் மன்னன் சுந்தரேசன் அவர்களுக்கு நம்ம ஊடகத்தின் சார்பாக ஒரு சின்ன அன்பளிப்பு. நம்ம ஊடகம் சேனலுக்கு வந்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. டிக்டாக்ல வந்து நிறைய மியூசர் இருந்தாலும் இந்த முரட்டு சிங்கல் மாரிமுத்து அப்படின்ற ஒரு தனித்துவம் அப்படி இருக்கு. அந்த முரட்டு சிங்கல் மாரிமுத்து பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் நம்மளை பத்தினா முரட்டு சிங்கல் மாரிமுத்துங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம பேரு சுந்தரேஷ், மிமிக்ரி சுந்தரேஷ் சொல்லி இப்போ யூடியூப்ல டிக்டாக்ல பண்ணிருக்கேன். ஸோ அதான் நிறைய பேர் வந்து இப்போ நான் முரட்டு சிங்கல் மாரிமுத்து கான்செப்ட் பண்ணதை பார்த்து எல்லாருமே வந்து வெளியே போய் பார்த்தாலும் யாருனாலும் முரட்டு சிங் மாரிமுத்துன்னு தான் கூப்பிடுறாங்க. மாரிமுத்து மாரிமுத்து நிறைய பேர் மொபைலில் மாரிமுத்து தான் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்டா என் பேர் சுந்தரேஸ்ரா மாத்துங்கடா அப்படின்னு சொல்லி சுந்தரேஸ்ன்ற பேரு மறைஞ்சி இப்போ மாரிமுத்துன்னு மாறி போச்சு. மாரிமுத்து அது என்ன வருத்தப்பட்டீங்களா? இல்லை இல்லை வருத்தப்படல. சரி நம்மளால ஒரு கேரக்டர் நமக்கு வந்துருக்கு, செட் ஆகிடுச்சு. இல்லை முரட்டு சிங்கல் மாரிமுத்து ஒரு பெட் நேமாக உங்களுக்கு உருவாயிடுச்சு, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எந்த ஊர் சார்? எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி. தூத்துக்குடியில் நான் வந்து காலேஜ் வந்து பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஸோ இப்போ சென்னையில் வந்து ஒரு சேனலில் விஜய் வாருக்கு தான் சென்னைக்கு அப்படி வந்துட்டேன். அப்படிங்களா, ரொம்ப சூப்பர் சூப்பருங்க. நீங்கள் உண்மையிலே சிங்கிளா? ஆமாம் சிங்கிள் தான். இன்ன வரைக்கும் மூஞ்ச பார்த்த தெரியல. எல்லா பொண்ணுங்களும் அண்ணா அண்ணான்னு சொல்லுதுங்க, அதனால பேசுகிற பொண்ணுலாம் அண்ணா அண்ணான்னு சொல்கிறதுனால சிங்கிளாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன வருத்தமாக இருக்குது அண்ணா சொல்கிறது? ஆமாம் ஆமாம் வருத்தம் தான், ரொம்ப வருத்தம். அண்ணான்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிடுங்க நீங்களே. இந்த ஜோடியாக போடுறாங்கல்ல? ஆமாம். உங்களை பார்த்தா என்ன மாதிரி உங்களுக்கு தோணுது? அதான் ஜோடியாக பார்த்தா நமக்கு ஒரு ஜோடி இல்லைன்னு தோணுது. அது இல்லாமல் ஆள் கொஞ்சம் ஓகே தான் இருக்கானுங்க, ஆனால் செம்மையான பொண்ணுங்க கூட போகும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். வருத்தமாக இருக்கும். லவ்வருக்கும் அந்த பெஸ்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, என்ன தெரியுமா வித்தியாசம்? லவ்வருக்கும் பெஸ்டிக்கும் எனக்கு தெரில. நான் சும்மா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லவ்வர்னா என்ன அப்படின்னு, கள்ள காதலன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் எனக்கு தெரியாது. நான் 90s kid, 2K kid தான் வந்து பெஸ்டி பெஸ்டின்னு வச்சிட்ருக்கானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த முரட்டு சிங்கல் மாரிமுத்து லேடிஸ் வாய்ஸ், அது எங்களுக்காக கொஞ்சம் பேசி காட்டுங்களேன். கண்டிப்பாக. ஒரு கான்செப்டா, பார்ப்பதற்கே பண்ணி கடித்தது போல தெரியும் இவன் தான் டிக்டாக் சைக்கோ. சாப்பிடாமல் கூட 10 நாள் இருப்பானே தவிர டிக்டாக்கில் வீடியோ போடாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டான் என்கிறார் முரட்டு சிங்கல் மாரிமுத்து. எதிர்காலத்தில் என்ன மாதிரியாக வரணும் உங்களுக்கு ஆசை? எனக்கு எதிர்காலத்தில் அதான் காமெடி நடிகராக வரணும் சார். காமெடி நடிகர். உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யார்? எனக்கு பிடிச்சது வடிவேலு. வடிவேலு இப்போ லேட்டஸ்ட்டாக வடிவேலு பிடிக்கும். இதுக்கு முன்னாடி? இது இல்லை, முதுக்கு முன்னாடி தான் வடிவேலு பிடிக்கும். இப்போ லேட்டஸ்ட்டானா சூரி சந்தானம் அவங்க மாதிரி காமெடினா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? பிடிச்ச நடிகர் வந்து எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்கும். ஆமாம். இது தலைவன் சொல்லணும், இல்லை தளபதி சொல்லணும்னா அங்கே வீடியோ போட்டிருக்கேன், எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. எல்லாரும் பிடிக்கும். இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள்? குறிப்பிட்ட ஒரு ஆள் அப்படிலாம் இல்லை, இன்ஸ்பிரேஷன் சிவகார்த்திகன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். இப்போ அது மாதிரி கதாநாயகர்களில் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்? கதாநாயகி சமந்தா ரொம்ப பிடிக்கும். சமந்தா ரொம்ப சமத்தா இருப்பாங்க. சமத்தா இருப்பாங்க. சமந்தா பிடிக்குமா? இந்த சமந்தா மாதிரி ஒரு ஆள் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களா? ஆமாம். சமந்தா மாதிரி இல்லைனா கூட ஒரு சாதாரணமாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லையா? ஸோ சாத்துக்குடி படம் வைக்கிற மாதிரி கிடைச்சா கூட ஓகே தான், ஒன்றும் கிடைக்க மாட்டேது. எல்லாம் அண்ணா தானே சொல்கிறாங்க. மனவேதனை ரொம்ப புரியுது எங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதாவது எப்படின்னா பல குரல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பல குரலில் வந்து பேசி அசத்துக்கூடிய ஒரு நபர் யார்னா அந்த முரட்டு சிங்கல் மாரிமுத்து என்கிற சுந்தரேசன். சரி சரிங்களா. இப்போ எங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு பல குரல் சில
குரலில் நீங்கள் பேசலாம். சரி ஓகே, கொஞ்சம் பேசி காட்டலாம். அதாவது அதாவதா நல்லா இருக்கீங்களா? நான் தான் போங்க எம்ஜி ராமச்சந்திரன். எப்போ தாதா போங்க ஜிவாஜி கணேஷே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதை இருக்கும் கதை தான், எப்படி வருவோம் எப்படி வரும் யாருக்கும் தெரியாத நான் வர வேண்டிய இடத்துல கரெக்டாக வருவேன். மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம். உலக நாயகன் யார்? நான் தான். ஓட முடியாது, ஒழிய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அவர் கெட்ட பழங்க எங்கிட்ட இருக்குது, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. ஐம் வெயிட்டிங் அண்ணே. நல்லா இருக்கீங்களா? தாழ்த்தப்பட்ட கிளிய போகுது, தெறிக்க விடலாமா? நச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் விஜய் சேதுபதி. நல்லா செம்மையாக இருக்குது, நம்ம ஊடகம் செலவு மாசாக இருக்குது. ஏய் நல்லா இருக்கீங்களா? நான் தான் இங்கே சிவகார்த்திகேயன். இப்போ என்ன சொல்கிறேன், விழுந்துட்டேன். அதற்கு வணக்கம், நான் உங்க சூர்யா. அதை சொல்லி ஆகணும், நீங்கள் எல்லாருமே அவ்வளோ அழகு. கட்டீஷ், மை நேம் இஸ் ஏபிஜே அப்துல் கலாம். கண்டிப்பாக இந்தியா வளர்ச்சாகும், விவசாயியை காப்போம், விவசாயியை மதிப்போம். நான் ஃபேர்கில்ஸ், நான் ரசி ராணுவ துறையில் பணிபுரிந்திருக்கிறேன். நான் இப்பொழுது இந்த சேனலில் எவ்வாறு வீடியோ போடுவது என்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். சூப்பர், இப்போ எல்லாம் நல்லா பண்ணிட்டீங்க. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். நீங்கள் எவ்வளோ நாள் டிக்டாக் பண்ணுறீங்க? ஒரு 1.5 வருஷம். 1.5 வருஷமாக பண்ணுறீங்க? இந்த 1.5 வருஷத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை இன்ஸ்பயர் பண்ண ரசிகர் யாராவது இருக்காங்களா? ரசிகர் ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்தவங்க அவங்க தான் வந்து சொல்லி, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, காமெடி நல்லா செட் ஆகுது, காமெடியாகவே வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நல்லா போட்டேன். முடியாக பெருசாக வளர்த்துக்கணும், கலரிங்லாம் பண்ணிக்கினு, காதில் கடுக்கம் போட்டுக்கணும், கண்ணில் மைய வச்சுக்கணும், இருக்கிறவங்களுக்கெல்லாம் 4-5 பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு தான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் நம்மளா டீசெண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒன்று கூட மாட்ட மாட்டேதுன்னு இன்றைக்கி ஏங்கி இருக்கிறீங்களா? ஏங்கி வீடியோ போட்டேனுங்க. அப்படிங்களா? இந்த பொண்ணுங்களுக்கு எப்படி இருந்தால் பசங்க பிடிக்கும், பொண்ணுங்களுக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும், காதில் கம்மல், முடி வந்து ஒரு 3 மீட்டர் கீழே தொங்குறோம், அதுக்கப்புறம் கையில் வளையல், இந்த மாதிரி இருந்தால் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். உண்மையாக மனுஷன் மாதிரி இருந்தால் பிடிக்காது, வேற்றுக்கரகவாசி மாதிரி இருந்தால் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கும் பொண்ணுங்க ஆமாம் அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்ட்டாங்க. சிங்கிளை பற்றி கொஞ்சம் பெருமையாக வேறு சொல்கிறீங்க. சிங்கிளில் மனசில் இருக்கிறத நீங்கள் வந்து முரட்டு சிங்கிளாக மாறி சொல்கிறீங்க. அப்படி சொல்ல சொல்ல உங்களை யாருனா கேவலமாக அசிங்கமாக உங்களை யாரும் திட்டி இருக்கிறாங்களா? நான் போடுற வீடியோக்கா அது நிறைய வரும். கமாண்டில் திட்டு திட்டு கழுவி ஊற்றுவானுங்க, அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். ஆனால் அதுக்கும் அவங்க திட்டுறாங்கல்ல, அவங்களுக்கும் நான் வீடியோ போட்டிருப்பேன். எப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கான், டேய் உனக்கு முரட்டு சிங்கிள் மாறிமுத்து வாய்ஸை தவிர வேறு எதுவும் தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு ஒரு வீடியோ போட்டேன். ஆமாம் எனக்கு இந்த 1 வாய்ஸும் தெரியும், தலைவருக்கு 1330 வாய்ஸ் தெரியும், வீட்டில் சாப்பிடும்போது கூட அம்மா சாப்பாடு கொண்டு வாங்க, இட்லி சூப்பராக இருக்குது, 2 இட்லி இன்னொன்று எக்ஸ்ட்ரா வைங்க இப்படின்னு பல குரலில் பேசுவான் அப்படின்னு சொல்லி உனக்கே உன் வாய்ஸ் வரலன்னு சொல்லிட்டு டிக்டாக்ல இருக்கிற ஆடியோவை எடுத்து டப் பண்ணி போயிட்டுருக்க. ஏன்டா மற்றவங்களை இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு. டிக்டாக் பண்ணாதவங்க மனக்குறையெல்லாம் நீங்கள் ஒரே ஒரு நிமிஷத்தில் போக்குறீங்க. ஏன் அப்படின்னா தன் வாய்ஸ்லேயே பேச தெரியாதவன் அடுத்த வாய்ஸில் பேசுகிறவன் நம்மளை தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப உண்மையாக சொன்னீங்க. ரொம்ப நல்லா ஃபேமஸாக இருக்கிற ஐடிலாம் ஹேக் பண்ணுறாங்களே டிக்டாக் மியூசிக் மியூசர் ஐடிங்கெலாம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொறாமையில் பண்ணுறாங்க. ப்ளே பாயாக இருக்கிற டிக்டாக் மியூசர் அவங்க ஐடிலாம் ஃபேக் பண்ண சொல்ல நீங்கள் ரொம்ப ஆனந்தாக மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேனே. ஆமாம் அது ரொம்ப மகிழ்ச்சி தான். அப்படின்னா எப்படி ஃபுல்லாக பொண்ணு கூட சேர்ந்து வீடியோ போடுறான், தூக்கிக்கிட்ட வீடியோ போடுறான், இது போட்டால் நமக்கு கடுப்பாக தான் ஆகுது, போப்பா தம்பி அப்படின்னு பிளாக் போய் இது பண்ணிட்டு நான் பிளாக் பண்ணி வச்சாச்சு அவங்கள. இருந்தாலும் அவங்க கூட நிறைய பொண்ணுங்க டூயட் போட்டு அவங்க முஞ்சியாக பார்க்க வேண்டியிருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாள் நல்லாயிருக்கு. சரி, இப்போ ஒரு பக்கம் பசங்க வந்து பொண்ணுங்க கூட வந்து டியூட் போடுறது, சில பேர் வந்து உண்மையாக காதலிக்கிறவங்க நேர்மையான முறையில் போடுறாங்க, அதை பற்றி நீ உங்களுடைய கருத்து என்ன? நேர்மையான முறையில் போடுறாங்க, காதல் ஜோடிகள்லாம் சேர்ந்து வீடியோ போடுறீங்க, பட் இந்த ரொமான்ஸு பண்ணுற ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க சில பேர். சில பேர் ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி வேணாம். அதான் நான் சொல்லுவேன். ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட யூனிஃபார்மோட போடுறாங்களே, ஆமாம், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு ஒழுங்காக படித்து பாஸ் ஆகிற வழியை பாருங்கம்மான்னு சொல்லணும். முரட்டு சிங்கிள் மாறிமுத்தா கொஞ்சம் சொல்லுங்களேன், பள்ளி மாணவர்களுக்கு இதை மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதான் ஏப்பா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் வந்து படிக்க அனுப்பிச்சா ஸ்கூலுக்கு போய் ஒழுங்காக படிச்சுட்டு வாங்க, உடனே புள்ளிங்க மாதிரி அந்த செயலில் வந்து வீடியோ போட்டு ஒரே நாளில் நீங்கள் ஃபேமஸ். ஆனால் அந்த மாதிரி ஒரே யூனிஃபார்ம் போட்டு ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகிறாங்க சார். அப்படிங்களா? ஆமாம் சார், அதனால தான் பண்ணுறாங்க நிறைய பேர். ம், இப்போ நம்ம கஷ்டப்பட்டு பல வாய்ஸில் பேசினா கூட எனக்கு வந்து அடுத்த நாள் பார்ப்பேன் 2 ஃபேன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. ஒரு பொண்ணு யூனிஃபார்ம் போட்டு அடுத்த நாள் பக்கத்து 200K ஃபேன்ஸ். ம், அதனால தான் அந்த பொண்ணுங்க அப்படி பண்ணுதுங்க போல. இந்த அரைகுறை ஆடியோட டிக்டாக் பண்ணுறாங்களே, அது ஏன் பண்ணுறாங்க? அப்போ தான் லைக் வருதுன்னு. சில பேர் நம்மளை மாதிரி சொல்லுவானுங்க, அரைகுறை ஆடையை வந்தால் நான் பார்க்க மாட்டேன்டா, அந்த வீடியோ வந்தால் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தான் முதல்ல போய் பார்ப்பானுங்க, பார்த்து அந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் வந்து சுந்தரேசனாக இல்லாமல் இப்போ முரட்டு சிங்கல் மாறிமுத்துவா இப்போ எங்ககிட்ட பேசணும், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், சரிங்களா? உங்கள் நண்பர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
என் நண்பர்கள், அதாவது ஸ்கூல் நண்பர்கள், காலேஜ் நண்பர்கள், அவங்களால தான் நான் வந்து இவ்வளோ இதில் இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் மிமிக்ரி பண்ணும்போது ஒவ்வொரு வாய்ஸ் வருதாடா வருதாடா அப்படின்னு கேட்கும்போது நல்லா வருதுடா ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் நான் இப்போ நிறைய வாய்ஸ் பண்ணி டிக்டாக்ல எப்படி இருக்கேன். ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறீங்க. இப்போ சினிமாவில் எந்த கதாபாத்திரம் கொடுத்தா நீங்கள் நடிப்பீங்க? என்ன கதாபாத்திரம் கொடுத்தா நடிப்பேன் சார். லேடி கிட்ட போட சொன்னால் கூட நடிச்சிருவேன். காமெடி எந்த கேரக்டர்னாலும் நடிப்பேன் சார். அந்த அளவுக்கு எனக்கு சினிமாவில் ரொம்ப பிடிக்கும். சினிமாவில் ஒரு ஆக்டர் ஆகும், ஒரு ஆக்டர் ஆகணும் ஒரு கனவு. உங்கள் குடும்பத்தில் யாருனா இது மாதிரி இருந்திருக்காங்களா? சினிமா துறை சார்ந்த, நாடகத்துறை, கலைத்துறை சார்ந்த இருக்காங்க? அப்படி இல்லை சார், ஆனால் எங்கள் அப்பா மிமிக்ரி பண்ணுவார். உங்கள் டிக்டாக் ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதை வந்து முரட்டை சிங்கல் மாரிமுத்தா கொஞ்சம் சொல்லுங்க. அதான் இதே போல் எப்போவுமே எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி உங்களை எப்போவுமே நான் சிரிக்க வச்சு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன், கண்டிப்பாக சிரிக்க வைப்பேன் என்கிறார் முரட்டை சிங்கல் மாரிமுத்து. உங்களுக்கு டிக்டாக்ல வந்து ரொம்ப பிடிச்ச மியூசர், அதாவது பெண்கள்ல, பெண்கள்ல ஹைசல் ஜைனின்னு ஒரு பொண்ணு, ஒத்த ஏடி பாதேன்னு பாடிக்கிட்டு ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆன பொண்ணு, ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். இப்பதான் முரட்டு சிங்கல்னு சொல்லிட்டு சொன்னீங்க, இப்ப பொண்ணு ஆடுறது எல்லாம் பாக்குறீங்களா? எங்க பொண்ணு ஆடுறது எல்லாம் பார்க்க கூடாதாங்க. முரட்டு சிங்கலாம் பார்ப்போம். அது மாதிரி ஆண்கள்ல, ஆண்கள்ல மிஸ்டர் பீன் மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, அப்படி அப்படி சமயம் வந்து பண்ணுவார், அப்படியே பண்ணுவாரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம ஊடகத்தை பத்தி ஐயா அப்துல் கலாம் ஐயா பேசினா எப்படி இருக்கும், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசி காட்டுங்கண்ணா. தனீஷ், நம்ம ஊடகம் சேனல் வந்து ஒரு உண்மையான ஒரு திறமைசாலியை கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுத்து அவங்கள பெரிய அளவுக்கு கொண்டு போகிறது ஒரு சேனலுக்கு தெரியுது. கண்டிப்பாக இது வந்து பெரிய அளவுக்கு போகும், போகணும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். இப்போ பல குரலில் பேசி நம்ம ஊடகத்தில் முதல் முறையாக நீங்கள் தான் வந்து பண்ணுறீங்க, அதை நம்ம ஊடகம் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிது. எனக்கும் பெருமையாக இருக்குது. இப்போ நம்ம ஊடகத்தை பற்றி நீங்கள் வந்து ஒரு சில வாய்ஸ்களில் வந்து கொஞ்சம் பேசி காட்டுங்க. நச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஊடக சேனல் உண்மையாக வேற லெவல் சேனல். என் குமுதாவுக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் கூட சொல்லலாம். ஒருத்தர் வரணும்னு ஒருத்தர் வரணும்னு ஆண்ட முடிவு பண்ண வச்சுக்கேன், நீ என்னதான் கேட்டு சாத்தி பூட்டு எடுத்து கேட்டு லாக் பண்ணாலும் கேட்டு லாக் ஆகும். ஏனுங்கல்ல, ஏன் ஏன்னா சாவி அவங்கல இருக்கு. அதாவது இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமுல்ல? நம்ம ஊடகம் தம்பி, நீங்கள் எந்த டிவி கேமரா நீங்கள் நல்லா இருக்கணும் எல்லாருமே. உங்கள்கிட்ட போன தடவையே நான் பேச மாட்டேன். நல்ல சேனல் நம்ம ஊடகம், மறக்காம ஜப்பு ஜப்பு பண்ணிருங்க மக்களை. மட்டுமா சில குட்டியே சொல்லும், அன்னைக்கு காலையில் ஒரு 6 மணி இருக்கும், நம்ம ஊடகம் சேனல் இன்டர்வியூன்னு சொன்னாங்க. சில குட்டி வேற லெவலில் இருக்குமா, சேனலுக்கு செம கிட்ட ஆக போகுது, வரட்டுமா? பார்ப்பதற்கு அப்பாவி போல தெரியும். இவன் தான் தாமரை குளத்தை சேர்ந்த தினேஷ்குமார். கம்ப்யூட்டர் பொறியாளராக இவர் பல பெண்கள் வாழ்க்கையில் விளையாடிய விபரீத சைக்கோ. நிறைய தற்கொலைகள்லாம் வந்து நடக்குது டிக்டாக் பண்ணின்றதுனால, அதை பற்றி உங்களுடைய கருத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். டிக்டாக்ல இப்போ வீடியோ பண்ணுறோம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒருத்தன் வந்து கத்தியை வச்சு பண்ணுறான், ஸோ அதை பார்த்தோன்னா இன்னொருத்தன் ட்ரை பண்ணுறான், லைக் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு துடி அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு வந்து திறமை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் காட்டலாம், ரொம்ப அடிக்ட் ஆகி அதுலேயே ஃபுல்லாக இருந்து அந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்கிறேன். அதுமாதிரி பண்ணால் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து குடும்பத்தில் வந்து நிறைய குழப்பங்கள்லாம் வருது பெண்கள் அதிகமாக டிக்டாக் பண்ணுறதுனால. அதான் பெண்கள் பண்ணலாம். ஸோ நிறைய பெண்கள் வந்து டூயட் போட்டு அப்படியே பேசுறது ஃப்ரெண்ட் ஆகிறது, ஸோ அது ரொம்ப தப்பு அந்த நினைக்கிறேன். இந்த டிக்டாக்ல வந்து ஆபாச வார்த்தைகள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறதான் தான் சொல்லப்படுது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதான் டிக்டாக்ல சில பெண்கள்லாம் வந்து அவன் இவனை திட்டுறான் இவங்க திட்டுறாங்க, அதெல்லாம் பற்றி ஆபாசமாக ரொம்ப அந்த மாதிரி வீடியோஸ்கில் வந்து டிக்டாக் வந்து இது பண்ண மாட்டாங்க, தடை பண்ணாங்க. சும்மா நல்லா டேலண்ட்டை காட்டி வீடியோ போடுறாங்க, அதை மட்டும் லைக் வர மாட்டேது, வியூஸ் வர மாட்டாங்க. இந்த மாதிரி திட்டி திட்டி போட்டால் லைக்லாம் வருது, என்னன்னே தெரியல, லைக்லாம் வருது. சரி, இப்போ நீங்கள் இந்த டிக்டாக் மூலமாக இந்த சமூக விழிப்புணர்வு மூலமாக எதனா ஒன்று பண்ணியிருக்கீங்களா? சமூக விழிப்புணர்வு மூலமாக வந்து நான் இப்போ புதுசாக வந்து சுர்ஜித் மேட்ரு பற்றிலாம் வந்து பேசியிருக்கேன், ஆனால் அது பேசுனதுமே டிக்டாக்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் முன்னாடி உள்ள ஒரு பிரச்சனைகள், ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம வந்து வாய்ஸில் பேசி இப்போ மக்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறத டெலிட் பண்ணிடுறாங்க. ஸோ பிளாக் பண்ணிடுறாங்க, கண்டென்ட் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. அதனால் என் அக்கௌண்ட்டு ரொம்ப நாள் வீடியோ போட்ட வியூஸே போல ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் சரியாயிருக்கு. இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஒழிக்கும், மரங்கள் நடுறுதல், அதை மாதிரி நீங்கள் வந்து இந்த சமூக விழிப்புணர்வுக்கான வீடியோக்கள்லாம் போடலாமே? வீடியோக்கள் போடலாம், நான் நிறைய போட்டிருக்கேன் முன்னே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஓன் கண்டென்ட் இருந்தால் தான் இது பண்ண முடியும். என்னென்னா இப்போ சைடில் உள்ள ஒரு வேறு மாதிரி எடிட் பண்ணி போட்டு பண்ணியிருக்கேன் முன்னாடி இந்த மாதிரிலாம், ஆனால் அந்த மாதிரி தான் வியூஸ் போகாது வீடியோக்கும் இதுவும். இந்த ஒரு ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்லேருந்து கேட்டு வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோ போட்டு மற்ற வீடியோக்கெலாம் வியூஸ் இருக்குது, ஆனால் அந்த வீடியோக்கு 400 பேர் 500 பேர் தான் பார்க்குறானுங்க, அதுவும் போகல அதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி வீடியோ போக மாட்டேது, எனக்கு தெரியல. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
கருத்து என்னென்னா டிக்டாக் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி நினைக்கிற வீடியோவுக்கு வியூஸ் கொடுக்கலாம், சண்டை போடுற அந்த மாதிரி பண்ணுறாங்களே அதுக்கு அந்த மாதிரி வீடியோ டெலிட் பண்ணலாம். இப்போ டிக்டாக் வந்து அதிகமாக வியூஸ் வந்தால் பணம் எதனா வருதுங்களா? பணம்லாம் அது வராது. டிக்டாக்கால் நம்மளோட திறமை ஒரு இது வருது, மக்களுக்கு தெரிய வருது, அதனால தான் நான் பண்ணுறேன். அவ்வளோதான், மற்றபடி அதுலேருந்து வரதில்லை. வரதில்லாம். இவ்வளவு நேரம் நான் பேசினதை கேட்ட, நான் மிமிகிரி பண்ணதை காது கொடுத்து கேட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இவர் பேசினதை கேட்டவங்களுக்கும் நன்றி. ஸோ மறக்காம இந்த மாதிரி திறமையாக இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போவுமே நம்ம ஊடக சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஆளுநர் இருக்கும் பாருங்க, அதை கொடுங்க. உங்க ஆள் வந்து கொடுக்க மாட்டா, நீங்க தான் கொடுக்கணும். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாகவும் அழகாகவும் தெளிவாகவும் சுந்தரேசன் வந்து மிக அருமையாக பல குரல்ல வந்து நம்மளுக்கு பேசி காட்டினாரு. நம்ம ஊடகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.